போறியா இல்லையா? ஏய் இருப்பா, சொல்றேன். நம்ம சாக்லேட்லாம் நிறைய இருக்குல்ல, இந்த சாக்லேட் எல்லாத்தையும் நம்ம ஒளிச்சு வச்சு ஹைட் அண்ட் சீக் கேம் தான் விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் நான் எங்க வேணாலும் ஒளிச்சு வைப்பேன், நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். யார் யார் என்ன சாக்லேட் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த சாக்லேட்டை அவங்களே எடுத்துக்கலாம். இதுதான் கேம். என்னப்பா எல்லாருக்கும் இந்த கேம் ஓகே தானே? இந்த கேம் ஓகே தான், ஆனா நான் இந்த கேம்லாம் விளையாண்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, அதனால நான் ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுங்க, நான் வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்பா அப்படி சொல்ற? எல்லாரும் சேர்ந்து விளையாண்டாதானே கேம் நல்லா இருக்கும். ஏய் ரெனி, எனக்கும் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குப்பா, அதனால நானும் ரீட்டாவோட ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்க விளையாடுங்க. ஏய் என்னப்பா இப்படியே ஒவ்வொரு ஆளா போனா கேம் நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும், என்ன மட்டும் விட்டுட்டு எல்லாரும் கேம் விளையாடுறீங்களா? கொஞ்சம் இருங்க நானும் வரேன். இப்பெல்லாம் நீங்க என்ன கேம் விளையாண்டாலும் என்ன கூப்பிடுறதே இல்ல, நீங்க மட்டும் தனியா விளையாண்டுக்கிறீங்க. நான் ஒருத்தி இங்க இருக்கிறதே யாருக்குமே ஞாபகம் இல்ல. என்ன மட்டும் விட்டுட்டு கேம் விளையாடுறீங்க. ஏய் பிரியா, நீயாவது என்ன கூப்பிட்டியா? ஏய் லக்ஷு, நீயும் என்ன கூப்பிடல? இந்த பொண்ணு யாரு? ஆமா, இவங்களை பத்தி சொல்லவே இல்லல்ல. இவங்கதான் எங்க அக்கா ரெட் ரோஸ். ஏய் ரெட் ரோஸ், இவங்கதான் ஹனி. சமந்தனா இருக்கால, சமந்தனாவோட அக்கா இவங்கதான். ஹாய் ஹனி, நைஸ் டு மீட் யூ. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாமா? நீங்க இப்போ என்ன கேம் விளையாட போறீங்க? நாங்க இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாட போறோம். அதுக்கப்புறம் ரீட்டா மினி அவங்க மட்டும் தனியா ஆர்ட் ஒர்க் பண்ண போறாங்க. நீ எங்களோட வர்றியா இல்ல அவங்களோட போறியா? ஆர்ட் ஒர்க்லாம் பயங்கர போரிங், அதனால நான் உங்களோட கேம் விளையாட வரேன். சரிப்பா, அப்போ நீங்க எல்லாரும் அந்த வீட்டு பக்கமா அந்த பக்கமா திரும்பி நில்லுங்க, நான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன். சரி ஓகே கைஸ், நீங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மினி வா, நம்ம போய் ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். ஆர்ட் ஒர்க் மெட்டீரியல்ஸ்லாம் உன்ட்ட இருக்காப்பா? என்கிட்ட வீட்டில் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன். ஏய் இந்த வீட்லேயும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குப்பா, ஆனால் நான் இன்னைக்கு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், அதை பண்ணலாம். வா, உனக்கு என்னன்னு சொல்கிறேன். எல்லாரும் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க, இப்போ ஒளிச்சு வைக்க வேண்டியது தான். நான் ஒளிச்சு வைக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு இடத்துல தான் நான் ஒளிச்சு வைக்க போகிறேன். முதல்ல எந்த சாக்லேட்டை ஒளிச்சு வைக்கலாம்? இந்த சாக்லேட் தான் ரொம்ப நீளமாக இருக்குது, இதை நல்ல பெரிய இடத்துல தான் ஒளிச்சு வைக்கணும். எங்கே ஒளிச்சு வைக்கலாம்? இங்கே ஒளிச்சு வச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மொட்டை மாடியில் வைக்கலாம், அப்போ தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, தெரியவும் தெரியாது. சரி அடுத்து இது என்னது, நல்லா இருக்கு இந்த சாக்லேட்டு, பொம்மை மாதிரி இருக்குது. இந்த பொம்மை சாக்லேட்டை எங்கே ஒளிச்சு வைக்கிறது? இந்த படிக்கடியில் தான் ஒளிச்சு வைக்கணும், அப்போ தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ தெரியுதே, நல்லா ஒளிச்சு வைக்கணும், நல்லா அந்த படியை நல்லா இழுத்து உள்ளே ஒளிச்சு வச்சிடலாம். அடுத்து இந்த ஜெல்லி லாலிபாப்பை, அந்த மினி உட்காந்துருக்கால அந்த டேபிள் கடியில் ஒளிச்சு வச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏய் மினி, இந்த டேபிள் கடியில் நான் அந்த ரெண்டு சாக்லேட் மட்டும் ஒளிச்சு வச்சுக்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது சரியா? ரீட்டா அவன்கிட்டையும் தான் சொல்கிறேன், யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது, அவங்கள தான் கண்டுபிடிக்கணும், அதுதான் கேமு. மினி, இப்போ நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்திருக்க? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் இருப்பா, அதுல சொன்னா புரியாது, உனக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தியா, இதுதான் அந்த பாக்ஸ். இது வந்து உல்லன் ஃப்ளவர் மேக்கிங் பாக்ஸ். இத வச்சு நம்ம ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணலாம்ப்பா, அதுக்கு தான் இந்த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட நம்ம உல்லன்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வெறும் பர்பிள் கலர் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம இது மாதிரி இன்னும் நிறைய கலர்ஸ் வச்சு ஃப்ளவர் மேக் பண்ணலாம். மினி, இத பார்த்தா ஏதோ ஒரு டப்பாவோட மூடி மாதிரி இருக்கு, குச்சி குச்சியா வேற நீட்டிக்கிட்டு இருக்கு. இத வச்சா ஃப்ளவர் பண்ண போறேன், ஆனா இந்த உல்லன் கலர் மட்டும் சூப்பரா இருக்குப்பா. ஆமா ரினி, இந்த உல்லன் வச்சு ஃப்ளவர் பண்ணோம்னா ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் உனக்கும் சேர்த்து சொல்லி தரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, இந்த உல்லன் எல்லாமே ஃப்ளவர்ஸா மாறிடும். அட போப்பா, நான் இன்னும் சாக்லேட்ஸ் எல்லாம் ஒளிச்சு வைக்கணும், நிறைய வேலை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உல்லன் ஃப்ளவர் ரெடி பண்ணி வைங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். இது என்ன சாக்லேட்டு? சாக்கோ ஃபெர்ரோ. இதை எங்க ஒளிச்சு வைக்கிறது? ஐயோ எல்லா இடத்துலயும் ஒளிச்சு வச்சுட்டோமே, இந்த பைக் கடியில வைக்கலாமா? சரி சரி, இந்த மரத்துக்கு மேலே வைப்போம், அப்போ தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மரம் நல்லா பெருசாக இருக்குது, இன்னும் நாலஞ்சு சாக்லேட் அதில் சொருகி வைக்கலாம் போலையே. சரி, இந்த லாலிபாப்பையும் அப்போ ஒளிச்சு வைப்போம், யாருக்கும் தெரியாதுல்ல. ஓகே, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அச்சோச்சோ, சாக்லேட் விழுந்துருச்சு, நல்லா மேலே வைப்போம், அப்போ தான் விழுகாது. ஓகே. என்ன இன்னும் இவ்வளோ சாக்லேட் மிச்சம் இருக்கு? அப்போது பேசாமல் மந்திரத்தை போட்டுற வேண்டியதுதான். ஜி பூம் பா, எல்லா சாக்லேட்டும் ஒளிச்சு வச்சாச்சு. ஓகே கைஸ், எல்லாரும் திரும்பலாம். ஏய் வாங்கப்பா, எல்லாரும் போய் சாக்லேட் கண்டுபிடிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் நான் தான் கண்டுபிடிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ரெனி பொம்மை சாக்லேட்டை எங்க ஒளிச்சு வச்சாங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.